மல்யுத்த சங்க தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அறிவிப்பு. மியான்மரிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 280 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் சென்னையில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பெருமழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கைவிரிப்பு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களுக்கு சொற்பு தொகையே ஒதுக்கும் ஒன்றிய அரசு. கடந்த 8 ஆண்டுகளில் நிகழ்ந்த பேரிடர்களில் தமிழ்நாடு அரசு கோரிய தொகையில் 4.6% மட்டுமே ஒதுக்கீடு. மாநில அரசின் நிதியை கொண்டே வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். தேசிய பேரிடர் நிவாரண நிதி எதுவும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களின் பெருமழை குறித்து டிசம்பர் 12ஆம் தேதியே வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துவிட்டதாக நிர்மலா சீதாராமன் விளக்கம். வானிலை மையத்தால் எந்த பலனும் இல்லை, இழுத்து மூடிவிடலாம் என்று அன்புமணி ராமதாஸ் காட்டம். கலாஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிராக முன்னாள் மாணவி அளித்த பாலியல் புகார். ஆரம்பகட்ட விசாரணை நடத்தவும் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அயோத்தியில் விமானத்தின் சோதனை ஓட்டம் தொடக்கம். விமான நிலையத்தை வரும் 30ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. நடிகை த்ரிஷா மீதான அவதூறு வழக்கில் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கண்டனம். குற்றால அருவிகளில் குளிக்க 5 நாட்களுக்கு பிறகு அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பாக குளிக்க ஏற்பாடு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உதகையில் சாக்லேட் கண்காட்சி தொடக்கம். 10 நாள் கண்காட்சியில் 28 மாநில மக்களின் பிரதான உணவு வகைகளும் சேர்ப்பு. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்கட்டண உயர்வால் தொழில்துறை கடும் பாதிப்புக்குள்ளாவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தொழில்துறைக்கு பீக் ஹவர் மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை. சபரிமலையில் அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். சன்னிதானம் முதல் அப்பாச்சி மேடு வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.